இந்த மஸ்ஜிதில் நோன்பு திறக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மாஷா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மஸ்ஜித்தை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஃபாரின் மஸ்ஜித்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு மாஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி வந்து ரம்ஜான் மூணாவது நாள், நோன்பு திறக்கிறதுக்காக மஸ்ஜிதே நவாப் ஃபசிலத்துன் நிசா பேகம் சாஹிரா மஸ்ஜிக்கு தாங்க வந்திருக்கிறேன். இந்த மஸ்ஜிதில் போயிட்டு நான் நிர்வாகம் கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தேன், பட் ஒரு சில இஷ்யூஸ்னால வந்து அவங்க வந்து வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் நான் அங்கே போயிட்டேன். ஸோ அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மஸ்ஜித்தும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு மஸ்ஜித்தும் இல்லை. அப்படி போகணும்னா டைம் ஆகிடும். ஸோ நான் போனதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 மணிக்கு போயிருந்தேன். அதனால் வந்து என்னால் அதர் மஸ்ஜித்துக்கு போகும்போது சுத்தமாக வீடியோ எடுக்கவும் முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 1 நிமிஷம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மஸ்ஜித்துக்கு நான் இப்போ வந்திருந்தேன். வேறு ஏன்னா இப்போ வேறு வழி இல்லை இல்லையா, பர்மிஷன் கேட்காமல் நம்ம எடுக்கவும் கூடாது. ஸோ அது மேலே எடுத்தோம்னா தப்பாயிடும். பட் இருந்தாலும் என்னால் இந்த மஸ்ஜித்துக்கு நான் வந்துட்டேன், அட்லீஸ்ட் 1 நிமிஷமாச்சும் அந்த ஒரு வீடியோ கிளிக் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த மஸ்ஜித்தில் நோன்பு திறக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மாஷா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு நபருக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு உட்கார மாதிரி தான் இருந்துச்சு. அதேமாதிரி வடை, நோன்பு கஞ்சி, வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளாம் போய் தனித்தனியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமும் இல்லை. அதே மாதிரி மஸ்ஜித்தை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஃபாரின் மஸ்ஜித்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு மாஷா சூப்பராக இருந்துச்சுங்க மஸ்ஜித். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும்.